நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படாததால் சென்னையைச் சேர்ந்த மாணவியின் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவ கலந்தாய்வு நடத்தும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் மனுவை பரிசீலனை செய்யவில்லை என மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். என் பேர் இளம்பரதி. இது என்னோடய டாட்டர். ஹர் நேம் இஸ் அரணி. அவங்க வந்து இந்த வருஷம்தான் ஸ்டேட் போர்டில் வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தாங்க பயோமேத்ஸ் குரூப்பில். டோட்டலி பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் வந்து 983 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் நீட்டுக்காக ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கோச்சிங் எடுத்தோம். ஓவரால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 40-50,000 ருபீஸ் ஓவரால் ஆச்சு எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சஸ். திருப்பி எக்ஸாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸ்கோர் கார்டு எடுக்கும்போது 506 வந்தது அந்த கார்டில். திருப்பி அதை நம்பிட்டு நாங்கள் வந்து எல்லாம் மெடிக்கல் எக்ஸாமுக்கு எல்லாமே ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஏன்னா இது நல்ல ஸ்கோருங்கிறனால கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மெரிட் லிஸ்ட்டில் டே ஃபோர் எஸ்டே அவங்க டிக்ளேர் பண்ண மெரிட் லிஸ்ட்டை பார்த்தா எங்கள் நேம் இல்லை. சரி, அப்போ ஏதாவது டெக்னிக்கல் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜில் இருக்க டைரக்டரேட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு செக் பண்ணோம். அவங்க வந்து இது இதில் உங்கள் லிஸ்ட்டே வரல, இது ஏதோ எரர், இங்கே சிபிஎஸ்சி ஆஃபீஸ் போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணாநகர் சிபிஎஸ்சி ஆஃபீஸ் திருமங்கலம்ல இருக்க ஆஃபீஸ் போனால் அவங்களும் செக் பண்ணிட்டு இதில் ஏதோ எரர் இருக்குது எங்களால் கண்டுபிடிக்கணும், இங்கே டெல்லி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து எங்கே டெல்லி போகுது நம்ம சென்னையிலேருந்து. திருப்பி அடுத்த நாள் காலையில் நேற்றும் போனோம் காலையில் டைரக்டர் ஆஃபீஸுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, டைரக்டர் அங்கே கவுன்சிலிங் நடக்குது, டைரக்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு லெட்டர் அங்கே ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தா அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் காலையில் வாங்க, வந்தீங்கன்னா நம்ம என்னென்னு செக் பண்ணலாம், அவங்க லெட்டர் கொடுத்துட்டு போங்க, அவங்க செக் பண்ணி வச்சுப்பாங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னாங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் திருப்பி உள்ளே போனால் அவங்க என்ன சொன்னாங்க, இருங்க ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துட்டு உங்களோட மார்க்கே சீட்டட், இது இது வந்து சீட்டிங் மார்க் ஷீட்டு, இது எப்படி கணிச்சு, நாங்கள் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவோம். சிபிஎஸ்சி போர்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் கேட்டால் நீங்கள் சிபிஎஸ்சி போர்டை தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணுறது? எல்லாமே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து எங்களுக்கு அட்மிட் கார்டு வந்ததுலேருந்து ஸ்கோர் கார்டு வந்த வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்க ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டு, யார் ஸ்பாயில் ஆகுறது? அப்போ அதை கரெக்டாக பார்த்து அவங்க செய்யணும்ல, நீ வெளியிடுறதுக்கு முன்னாடி அவங்க அதை கரெக்டாக செய்யணும்ல. ஒரு சர்வர்லேருந்து ஒரு சர்வரில் நீங்கள் செக் பண்ணும்போது இன்னொரு சர்வர்லேருந்து ஜம்ப் ஆகி வந்திருக்கும் மார்க் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க. கூலாக இங்கே டைரக்டரேட்டில் எக்ஸாம் இப்போ கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல ஒருத்தர் சொல்கிறாங்க, அது எப்படி ஜம்ப் ஆகி வரும் சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு? இந்த வருஷம் எனக்கு வந்து நீட்டில் கிடைக்கல, பட் இருந்தாலும் நான் இன்னும் 1 இயர் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இயர் நீட் எழுதி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நான் இன்னும் 1 இயர் படித்து நெக்ஸ்ட் இயர் நீட் எழுத போகிறேன். நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் 506 மதிப்பெண்கள் எடுத்தாலும் சென்னையைச் சேர்ந்த ஹரிணி என்ற மாணவி கலந்தாய்வுக்கு அழைக்கப்படவில்லை. கலந்தாய்வு நடைபெறும் இடத்தில் இதுகுறித்து மனு அளித்தும் உரிய அதிகாரிகள் பரிசீலனை செய்ய மறுப்பதால் மாணவியின் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நீட் தேர்வால் தமிழக மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தொடர்ச்சியாக மத்திய அரசு உறுதியளித்து வந்த போதிலும் இதுபோல் பல மாணவர்களின் மருத்துவ கனவுகள் தகர்க்கப்பட்டு வருவது நிதர்சனமான உண்மையாகத்தான் தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை.